ஹாய் ப்ரைஸ் மியூசிக் கிளாஸ் அண்ட் டீம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ எத்தனை நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோஸ் போட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டாக S970 PSR S970 யமஹா கீபோர்டுடைய ஒரு ஓவர் வியூவாக நம்ம வாய்ஸோடைய செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கீபோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் இருக்குது, ஸோ பென்ட்ரைவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, அது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணாலும் ஸோ வாய்ஸில் நம்ம பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரிங்ஸு வெறும் பியானோவை போட்டு நம்ம படிச்சிருந்தா வாசிச்சிருந்தா அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுல நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. அதற்கு முன்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னா நாங்கள் வெளியிடுற அனைத்து வீடியோஸ்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம இந்த வாய்ஸ் உடைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருந்தீங்க பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு வந்து S970 பியானோ இருக்குது. ஸோ பியானோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்செர்ட் பியானோ. ஸோ கான்செர்ட் பியானோனா இப்போ நிறைய விதமான பியானோஸ் இருக்குது. ஸோ அதில் மெயினாக ஒன்று பார்த்தீங்கன்னா கான்செர்ட் பியானோ. ஸோ அந்த பியானோ பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய நீங்கள் வெளியிலாம் போகிறீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். இது வந்து கான்செர்ட் பியானோவில். ஸோ பாப் கிராண்ட் பியானோ, பாப் கிராண்ட் பியானோ அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா விசேஷமாக நீங்கள் அந்த இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் நீங்கள் பாடும்போது அதை நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ராக் பியானோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 2-4 சாங்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 2-4 சாங்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ இந்த ராக் பியானோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஹாம்பியன் பியானோ, ஹாம்பியன் பியானோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப 3-4 சாங்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ சாங்ஸ். ஸோ அப்படிப்பட்ட சாங்ஸ்க்கு நீங்கள் வாசிக்கிறது தான் ஹாம்பியன் பியானோ. ஸோ ஆக்டே பியானோ 1, ஆக்டே பியானோ 2 என்று ரெண்டு பாட்டாக இருக்குது. ஸோ ஆக்டே பியானோ 1 அப்படின்னா என்னென்னா ஸோ ஆக்டே பியானோவில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் ஃபாஸ்ட் சாங்ஸில் ஸோ இடையில இன்ட்ரோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஒன்று கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது மாதிரி ஒரு ரன்னிங் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது இந்த ரன்னிங்க்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஆக்டேவ் பியானோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடி கிராண்ட். ஸோ மிடி கிராண்ட் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பழைய காலத்தில் ஸோ ரொம்ப எல்லாருமே விரும்பி வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா மிடி கிராண்ட். ஸோ அந்த ஓல்டு மாடலில் சொல்லுவாங்கன்னா டிஎக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ புதுசாக இந்த S970 ஸோ மிடி கிராண்ட் சொல்லப்படுற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிடி கிராண்டில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து நீங்கள் நாட்டுப்புற பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உடைய மிடி கிராண்டில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடி கிராண்ட் மிடி கிராண்ட் பேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மிடி கிராண்ட் பேட் அப்படின்னு என்னென்னா ஸோ ஒரு பியானோ இருக்கும், அதுக்கு பேக்ரவுண்டாக பேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பேட்ஸ் அது வந்துட்டு இருக்கும். இதுதான் மிடி கிராண்ட் பேட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிடி கிராண்ட் சிந்த். சிந்த் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸோ சிந்தோடைய வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட் வந்து பியானோ வந்து முன்னாடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியானோ அந்த ஆர்கெஸ்ட்ரா, பியானோ அந்த ஆர்கெஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸோ பியானோ வாய்ஸும் வரும், பின்னாடி ஆர்கெஸ்ட்ரா அந்த ஒரு வகுத்திலும். ஸோ ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுல ஆக்டிவ் பியானோ 2. ஸோ ஆக்டிவ் பியானோ 1 பார்த்தோம், ஆக்டிவ் பியானோ 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜாக ஸோ இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிராண்ட் பியானோ. ஸோ கிராண்ட் பியானோ அப்படின்னா என்னென்னா எல்லா கீபோர்ட்ஸுமே இருக்கும். ஸோ ஆனால் எல்லா கீபோர்ட்ஸுமே இந்த கிராண்ட் பியானோ என்று சொல்லப்படுற ஒர்க்கில் இருக்கும். நீங்கள் எல்லா கீபோர்ட்ஸுமே வாசிக்கலாம். சில கீபோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு காரியங்கள் வோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் கிராண்ட் பியானோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா A to Z நீங்கள் எந்த கீபோர்டு நீங்கள் எடுத்தாலும் கிராண்ட் பியானோ தான் ஸோ வெரி வெரி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு வோக்கல் அது எல்லா கீபோர்டுமே இருக்குது. அடுத்தது பிரைட் பியானோ. பிரைட் பியானோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வெரி வெரி சோலோ இங்கிலீஷ் சாங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைட் பியானோ வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது வருகிற வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கிராண்ட். அப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் சாங்ஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. அப்புறம் கிராண்ட் ஹார் சி அப்படின்னா என்னென்னா ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் சாங்ஸில் இடையில நீங்கள் வாசிக்கிறது நீங்கள் பீஜம் வாசிக்கலாம். அது இல்லாமல் நிறைய நீங்கள் கார்ட்ஸில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் லீடு ஸ்டைலில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறது என்ன டவுட்ஸ் இருந்து சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.